हाय वेलकम टू किचन लाइफ इनकी मिनमेक 65 எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் எம்மியா பெப்சியா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் இப்போ வந்து மின்மேக்கர் செய்கிறதுக்காக நான் வந்து 100 கிராம் அளவுக்கு மின்மேக்கர் எடுத்திருக்கேன் மின்மேக்கரை எடுத்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊறினா போதும் அது வந்து ஒரு 4-5 டைம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா புழிஞ்சிக்கோங்க தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண எல்லாம் தண்ணி வடித்து எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு 1/4 கப் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது கலருக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டீங்கன்னா போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இதுலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பக்கம் இதை வச்சுட்டு அடுத்தது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீன் மேக்கர் 65 இதில் சேர்த்துக்கலாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வேகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த பக்கம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து எல்லாம் வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வெந்துடுச்சுன்னா நல்லா ஹார்ட் ஆகிடும் அதனால் லைட்டாக வெந்தால் போதும் எடுத்துக்கலாங்க எடுத்துக்கோங்க இப்போது 65 ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பேபிஸ்க்கெலாம் ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்